விஜய் டிவியில் ஒரு சக்ஸஸான ஒரு ஷோனா அது குக்கு வித் கோமாளி தான். இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்னா சீசன் ஒன்ல 27 எபிசோட்ஸ் தான், பட் சீசன் டூ ஃபைனல்ஸோட சேர்த்து 41 எபிசோட்ஸ். சீசன் த்ரீ இதை விட அதிக எபிசோட்ஸை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா சீசன் ஒன் சீசன் டூ ரெண்டுமே பெரிய பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம். இப்போ குக்கு வித் கோமாளி சீசன் டூவோட கிராண்ட் ஃபைனல்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. கனி, அஸ்வின், மாஸ்டர், ஷகீலா, பவித்ரான்னு மொத்தமாக அஞ்சு பேர் ஃபைனல்ஸில் குக் பண்ணினாங்க. இந்த அஞ்சு பேரில் யார் டைட்டில் வின் பண்ணியிருக்க பற்றின அப்டேட் இப்போ வந்திருக்கு. ஃபிஃப்த் பிளேஸில் பவித்ரா, ஃபோர்த் பிளேஸில் பாபா பாஸ்கர் மாஸ்டர், தேர்ட் பிளேஸில் அஸ்வின், செகண்ட் பிளேஸில் ஷகீலா. ஸோ இந்த சீசன் டூவோட டைட்டில கனி தான் வின் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர், அஸ்வின், ஷகீலா, கனி இந்த நாலு பேருமே வேற லெவல் குக்ஸ். ஸோ பவித்ராவுக்கு இந்த ஃபிஃப்த் பிளேஸ் சரியான இடம் தான். மாஸ்டருக்கு ஃபோர்த் பிளேஸ் தான் இந்த லிஸ்ட்டில் செம்ம ஷாக்கிங்னு சொல்லலாம். ஏன்னா அவரும் டைட்டில் வின் பண்ண தகுதியான ஒரு குக் தான். பட் எபிசோடில் என்ன நடந்ததுன்னு நமக்கு எதுவும் தெரியல. ஸோ எபிசோடு பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். அஸ்வினை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே இவர் தான் டைட்டில் வின் பண்ணுவார்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ மூணாவது இடம்ங்கிறது அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஷகீலா, இந்த செகண்ட் பிளேஸில் மாஸ்டர் வந்திருக்கலாம்னு இப்போ சோஷியல் மீடியாஸில் நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. பட் இது ஓட் போட்டு வர வைக்கிறது இல்ல. ஃபைனல்ஸ்ல யார் ஒழுங்கா குக் பண்றாங்களோ அவங்க டாப்ல வர போறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கனி, இந்த சீசன்ல அதிக எபிசோட்ஸ்ல வின் பண்ண குக் கனின்னு தான் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் பார்க்க அமைதியாக இருந்தாலும் போக போக இவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த சீசன் டூவோட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான குக் கனிக்கு டைட்டில் போனது கண்டிப்பாக குக் வித் கோமாளி ஃபேன்ஸுக்கு செம ஹாப்பியான நியூஸ்னு தான் சொல்லணும். குக் வித் கோமாளி சீசன் ஒன்னோட டைட்டில் வின்னர் வனிதா இப்போ சீசன் டூவோட டைட்டிலை கனி வின் பண்ணியிருக்காங்க. சீசன் த்ரீ பிக் பாஸ்லாம் முடிஞ்சதும் நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. குக் வித் கோமாளியில் உங்களோட ஃபேவரட் குக் நேமையும் கோமாளி நேமையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.